நம்மை தற்காப்போம் அனைவரையும் பாதுகாப்போம் ஆர்டிஎம் உங்களுக்காக உங்களுடன் வணக்கம் நான் தியாகராஜன் முத்துசாமி முதலில் ஆர்டிஎம் தலைப்புச் செய்திகள் முன்பதிவின்றி பி மையங்களில் கர்ப்பிணிகளுக்கு தடுப்பூசி பரிசீலிக்கப்படுகிறது மாநிலத்தரசிகளுக்கு சொக்சோ பாதுகாப்பு திட்டம் விரைவில் அறிமுகம் நாட்டில் மூன்றாவது நாளாக இன்றும் குறைந்தது தினசரி கோவிட் நைன்டீன் தொற்று எண்ணிக்கை இன்று பதினேழாயிரத்து இருநூற்று முப்பத்தாறு பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட வேளை மரண எண்ணிக்கை இருநூற்று பனிரெண்டை எட்டியதாக சுகாதார தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ டாக்டர் நோரிஷம் அப்துல்லா தெரிவித்தார் ஸ்லாங்கூரில் மிக அதிகமாக ஐயாயிரத்து எழுநூற்று நாற்பது பேருக்கு தொற்று பீடித்துள்ளது அதற்கடுத்த நிலையில் கொலலம்பூரில் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஏழு பேருக்கும் கிடாவில் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி எட்டு பேருக்கும் ஜோஹூரில் ஆயிரத்து இருநூற்று முப்பத்தி இரண்டு பேருக்கும் கோவிட் நைன்டீன் இன்று தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது ஆயிரத்து தொன்னூற்று ஐந்து பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் வேளை ஐநூற்று எழுபத்து ஒன்பது பேருக்கு சுவாச கருவி தேவைப்படுகிறது இவ்வேளையில் இன்று பதினையாயிரத்து நூற்று எண்பத்தி ஏழு பேர் தொற்றிலிருந்து மீண்டனர் நேற்று மட்டும் மூன்று லட்சத்து எண்பத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று நாற்பத்தோரு மருந்தளவு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டன அதனைத் தொடர்ந்து நாட்டில் இதுவரை செலுத்தப்பட்ட மருந்தளவின் எண்ணிக்கை இரண்டு கோடியே நாற்பத்தைந்து லட்சத்தை எட்டியுள்ளது ஐம்பத்தி ஏழு லட்சம் பேர் முதல் மருந்தளவை பெற்ற வேளை எஞ்சிய எண்பத்தி ஏழு லட்சம் பேர் இரு மருந்தளவையும் நிறைவு செய்துள்ளனர் நாட்டில் ஏறத்தாழ தொன்னூறு லட்சம் பெரியவர்கள் இரு மருந்தளவை நிறைவு செய்துள்ளனர் இதுவரை முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து விழுக்காட்டினர் அதாவது எண்பத்தி எட்டு லட்சம் பேர் இரு மருந்தளவு தடுப்பூசியை பெற்றிருப்பதாக தடுப்பூசி கையிருப்பு உத்தரவாத சிறப்பு செயற்குழு தெரிவித்தது ஒரு கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சம் பேர் அதாவது 67.4 ஏழு புள்ளி நான்கு விழுக்காட்டினர் முதல் மருந்தளவு தடுப்பூசியை பெற்றுள்ளனர் நாட்டில் நூறு விழுக்காட்டு பெரியவர்கள் இரு மருந்தளவு தடுப்பூசிகளையும் நிறைவு செய்யும் இலக்கு அக்டோபர் இறுதி வாக்கில் எட்டப்படும் என தான் ஸ்ரீ முஹிதீன் நம்பிக்கை தெரிவித்தார் அதீத வளர்ச்சியை பதிவு செய்து வரும் தேசிய கோவிட் நைன்டீன் நோய் எதிர்ப்பு திட்டத்தின் அளவு நிலையை அடிப்படையாக கொண்டு அது கணிக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் கூறினார் நாட்டின் தடுப்பூசி திட்டம் குறித்து இன்று காலையில் தடுப்பூசி கையிருப்பு உத்தரவாத செயற்குழு பிரதமருக்கு விளக்கம் அளித்தது அட்டவணைக்கு ஏற்ப அத்திட்டம் செவ்வனே நடைபெற்று வருவதாக தான் ஸ்ரீ முஹின் பேஸ்புக்கில் பதிவிட்டுள்ளார் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி தொடங்கப்பட்ட அத்திட்டத்தின் கீழ் இதுவரை ஒரு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து நூற்று ஒன்று பேர் முதல் தடுப்பூசியை பெற்றுள்ளனர் சமயம் எண்பத்தி ஏழு லட்சத்து எழுபதாயிரத்து முன்னூற்று முப்பத்தாறு பேர் இரண்டாம் மருந்தளவை பெற்றனர் ஆகஸ்ட் முப்பத்தோராம் தேதிக்குள் நாட்டில் உள்ள அறுபது விழுக்காட்டு பெரியவர்கள் இரு மருந்தளவு தடுப்பூசிகளையும் பெறுவர் என்றும் தான் ஸ்ரீ கோடி காட்டினார் முன்பதிவின்றி பிபிவி மையங்களுக்கு வாக்கின் முறையில் நேரடியாக வரும் கர்ப்பிணிகளுக்கு கோவிட் நைன்டீன் தடுப்பூசியை செலுத்துவது குறித்து பரிசீலிக்கப்படும் அத்தரப்பினர் மத்தியில் தடுப்பூசி பெறுவதை துரிதப்படுத்த அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என துணை அமைச்சர் டாக்டர் டாக்டர் நோர் அஸ்மி கசாலி தெரிவித்தார் மாயசு ஜாத்ரா செயலி வழி சந்திப்பு ஒப்புதல் கிடைத்த கர்ப்பிணிகளுக்கு தடுப்பூசியை செலுத்த மகப்பேறு சுகாதார கிளினிக்குகள் முன்வந்துள்ளன மகப்பேறு நிபுணர்கள் வெளியிட்டிருக்கும் வழிகாட்டியை பின்பற்றி மேற்கொள்ளப்படும் அந்த நடவடிக்கை ஆக்கப்பூர்வ செயல் என டாக்டர் டாக்டர் நூர் அஸ்மி கசாலி கூறினார் தற்போது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் தொற்றுக்கு எளிதில் இலக்காகும் சாத்தியமுள்ள தரப்பினருக்கும் வாக்கின் முறையில் தடுப்பூசியை செலுத்த முன்னுரிமை வழங்கப்படுகிறது பேராக் லங்கோங் டேவான் மொர்டிகா தடுப்பூசி மையத்தை பார்வையிட்ட பின்னர் துணை அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார் எல்கேஎம் மலேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியத்துடன் பதிந்து கொண்ட ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மீனவர்களுக்கு அயோவேக் திட்டத்தின் கீழ் கோவிட் நைன்டீன் தடுப்பூசி செலுத்தப்படும் வரும் நவம்பர் மாத வாக்கில் அந்த விலக்கு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக எல்கேஐஎம் தலைவர் டத்து ஷைத் அபு ஹூசேன் அல் ஆஃபீஸ் ஷைத் அப்துல் ஃபாசால் தெரிவித்தார் நாடு முழுவதும் உள்ள மீனவர்களில் சிலர் ஏற்கனவே சஜாத்ரா செயலி வாயிலாக முன்பதிவு செய்து தடுப்பூசியை பெற்றுக் கொண்டனர் ஆதலால் தடுப்பூசி செலுத்தப்பட்ட மீனவர்களின் சரியான எண்ணிக்கையை கணக்கிடுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக டாக்டர் ஷாயிட் அபு ஹுசேன் கூறினார் பேரா குவாலசு பாத்தாங்கில் பி ஆணை விதிக்கப்பட்ட கம்போ மந்திரி கிராம மக்களுக்கு முன்னூறு உணவுப் பொட்டலங்களை எடுத்து வழங்கிய பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் அதனை தெரிவித்தார் அக்கிராமத்தில் உள்ள மக்களில் எழுபது விழுக்காட்டுக்கும் அதிகமானோர் மீனவர்கள் ஆவர் கோவிட் நைன்டீன் நெருக்கடியால் அவர்கள் கடலுக்குச் சென்று மீன்பிடிக்க இயலாமல் தங்கள் வருமானத்தை இழந்து வருகின்றனர் அந்நிய தொழிலாளர்களுக்காக இன்று முதல் செயல்பட தொடங்கியிருக்கும் புக்கெட் ஜாலில் தேசிய அரங்கின் தடுப்பூசி செலுத்தும் மையத்தில் இன்று மட்டுமே சுமார் மூவாயிரம் அந்நிய நாட்டவர்கள் தடுப்பூசியை பெற்றுக்கொண்டனர் முன்பதிவின்றி நேரடியாக சென்று தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளும் அணுகுமுறை அங்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது அந்த முயற்சிக்கு அந்நிய நாட்டவர்களிடமிருந்து வெகுவான ஆதரவு கிட்டியுள்ளது சூரிய உதயத்திற்கு முன்னமே சிலர் அரங்குக்கு வெளியே காத்திருக்கத் தொடங்கினர் நாள் ஒன்றுக்கு ஒதுக்கப்பட்ட மூவாயிரம் மருந்தளவு தடுப்பூசியை காட்டிலும் காலை மணி ஏழுக்கெல்லாம் தடுப்பூசியை பெற வரிசையில் காத்திருந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாகும் எனவே வரும் நாட்களில் நாள் ஒன்றுக்கான மருந்தளவு எண்ணிக்கை ஆறாயிரமாக அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது சபா கிளந்தான் பேராக் ஆகிய மாநிலங்களில் உள்ள முப்பது பகுதிகளில் நாளை மறுநாள் தொடங்கி நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை அறிவிக்கப்பட்டுள்ளது இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரையில் அது நடப்பில் இருக்கும் என பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ துன் ஹூசேன் தெரிவித்தார் இவ்வேளையில் பஹாங் சுங்கை சுங்கிளாவிலும் சுங்காய் சாலிட்டிலும் நாளை முடிவுக்கு வர வேண்டிய அந்த ஆணை இம்மாதம் பதினேழாம் தேதி வரையில் தொடரும் பந்தோங் கன்திங் மலையிலுள்ள ஐபிஎன் ஹாய்லண்ட் தளத்தில் விதிக்கப்பட்ட பிகேபிடி இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரையில் நீட்டிக்கப்படுகிறது இவ்வேளையில் எஸ்ஓபி நெறிகளை பின்பற்ற தவறிய தொழிற்சாலை வர்த்தகமனை கட்டுமான தளம் என முப்பத்தெட்டு வளாகங்களை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் விதிமீறல் காரணமாக நேற்று இருபத்தி ஐந்து பேர் தடுத்து வைக்கப்பட்டதோடு இருநூற்று எண்பத்தோரு பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது செண்டானா மலேசிய பண்பாட்டு பொருளாதார மேம்பாட்டு நிறுவனத்துக்கு கூடுதலாக எண்பது லட்சம் ரிங்கி நிதி வழங்கப்படும் அந்த தொகை கோவிட் நைன்டீன் பெருந்தொற்றின் எதிரொலியால் பாதிக்கப்பட்டிருக்கும் கலை பண்பாட்டுத் துறை சார்ந்தோருக்கு நேரடியாக உதவும் திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் கடந்த ஓராண்டில் சென்டானா நிறுவனத்துக்கு ஒரு கோடியே அறுபது லட்சம் ரங்கின் ஒதுக்கீடு அங்கீகரிக்கப்பட்டதாக தொடர்பு பல்லூடகமைச்சர் டாக்டர் சைஃபுலின் அப்துல்லா தெரிவித்தார் இந்நிலையில் கூடுதல் நிதியைக் கொண்டு மானியம் ஆற்றல் மேம்பாடு பட்டறை உள்ளிட்ட கலை பண்பாடு சார் ஒன்பது திட்டங்களை உள்ளடக்கி ஈராயிரம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றார் அவர் இதன் வழி படைப்பாற்றல் துறையைச் சேர்ந்த சுமார் ஐநூறு முதல் எழுநூறு பேர் அனுகூலம் பெறுவர் கோவிட் நைன்டீன் கொள்ளை நோய் பரவல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள கலைஞர்கள் கலை பண்பாட்டுத்துறை சார் பணியாளர்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டிருக்கின்றனர் படைப்பாற்றல் துறை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பச் செய்யும் வேளை வேலை மற்றும் வணிக வாய்ப்புகளை அதிகரிக்கும் நடவடிக்கைகளுக்கு தொடர்பு பல்லூடக அமைச்சு கூடுதல் கவனம் செலுத்தும் என்றார் அவர் இரு மருந்தளவு தடுப்பூசிகளையும் நிறைவு செய்தவருக்கான தளர்வுகள் நாட்டின் தொழில் முனைவு துறையை மீண்டும் முந்தை செய்யும் அதன் மூலம் உணவக நடத்துனர்களும் சுற்றுலா சேவை வழங்குநர்களும் பேரளவில் நன்மை அடைவர் என எதிர்பார்க்கப்படுகிறது குறு சிறு நடுத்தர தொழில்துறை மக்கள் அல்லது பயனீட்டாளர்களின் ஆதரவை அதிகம் சார்ந்திருப்பதாக கூட்டுறவு தொழில் முனைவர் மேம்பாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் வான் டி தோன்கு ஜாஃபார் தெரிவித்தார் சவால் மிகுந்த நடப்புச் சூழலில் குறு சிறு நடுத்தர தொழில்துறை சீராக இயங்க அத்தளர்வுகள் பெரிதும் உதவும் என்றார் அவர் நாட்டிலுள்ள பதினோரு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான குறு சிறு நடுத்தர தொழில்துறையினர் சமூக பொருளாதார மேம்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் நாட்டின் பலத்தில் பாதி அதாவது எழுபத்து மூன்று லட்சம் பேர் குறு சிறு நடுத்தர தொழில்துறையைச் சேர்ந்தவர்களாவர் சொக்சோ சமூக பாதுகாப்பு அமைப்பு மூலம் மனிதவள அமைச்சு இல்லத்தரசிகளுக்கான பாதுகாப்பு திட்டம் ஒன்றை செயல்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை பதினான்காம் தேதி நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அடுத்த ஆண்டு வாக்கில் இல்லத்தரசிகளுக்கும் அச்சலுகையை வழங்க இணக்கம் காணப்பட்டதாக அமைச்சர் டாக்டர் எம் சரவணன் தெரிவித்தார் அந்த திட்டத்தின் மூலம் விபத்து நோய் மரணம் ஆகியவற்றிலிருந்து இல்லத்தரசிகள் பாதுகாக்கப்படுவர் நாட்டிலுள்ள சுமார் இருபத்தி லட்சத்து தொண்ணூறாயிரம் இல்லத்தரசிகளுக்கு அச்சலுகையை வழங்க இலக்கிடப்பட்டுள்ளது குறிப்பாக வறிய குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் என மொத்தம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் இல்லத்தரசிகளுக்கு அரசாங்கம் பாதுகாப்பை அளிக்கும் எஞ்சியோர் தன்னார்வ அடிப்படையில் அத்திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம் என அமைச்சர் கூறினார் இல்லத்தரசிகளுக்கான சமூக பாதுகாப்பு திட்டம் மீதான சட்ட மசோதாவை மனிதவள அமைச்சும் தேசிய சட்டத்துறையும் துல்லியமாக ஆராய்ந்து வருகின்றனர் அமைச்சரவையின் அங்கீகாரத்தை பெற்றவுடன் அந்த மசோதா குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படும் என டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் குறிப்பிட்டார் இவ்வாண்டு ஜூன் மாதத்தில் வேலை இல்லாதோரின் விகிதம் நான்கு புள்ளி எட்டு விழுக்காடாக அதிகரித்தது அவ்வெண்ணிக்கையானது அதற்கு முந்தையே மே மாதத்தில் பதிவான நான்கு புள்ளி ஐந்து விழுக்காட்டைக் காட்டிலும் அதிகமாகும் அதிகரித்து வரும் தினசரி தொற்று எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஜூன் மாதத்தில் ஆட்பல தேவையில் சவால்கள் எழுந்ததாக தலைமை புள்ளி விபரத்துறை தலைவர் தத்துஸ்ரீ டாக்டர் முகமது உசீர் மஹிதீன் கூறினார் தினசரி தொற்று எண்ணிக்கை அதிகரித்ததால் முழு பொது முடக்க ஆணை அமல்படுத்தப்பட்டது அந்த ஆணையின் கீழ் அவசியமான பொருளாதார துறைகள் மட்டுமே செயல்பட அனுமதிக்கப்பட்டன அதனால் ஆழ்பல தேவையும் சுழியம் புள்ளி ஐந்து விழுக்காடு அதாவது ஒரு கோடியே ஐம்பத்து மூன்று லட்சம் வரை குறைக்கப்பட்டது ஆகையால் வேலை இல்லாதோரின் எண்ணிக்கையும் நான்கு லட்சத்து ஆறாயிரம் முதல் ஏழு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து எழுநூறாக அதிகரித்தது அதேவேளை சொந்தமாக தொழில் தொடங்கியவர்களின் எண்ணிக்கை இருபத்தைந்து லட்சமாக அதிகரித்தது ஆண்டுதோறும் வேலை இல்லாதோரின் விகிதம் சுழியம் புள்ளி ஒரு விழுக்காடு குறைந்து வருகிறது கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் வேலை இல்லாதோரின் எண்ணிக்கை நான்கு புள்ளி ஒன்பது விழுக்காடாக பதிவானது குறிப்பிடத்தக்கது கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி மெல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முகமது யுஸ்னான் யூசுப் காலமானதைத் தொடர்ந்து அத்தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்படாது அதனை எஸ்பிஆர் தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்தியது கிளந்தான் சட்டமன்ற தலைவர் டாக்டர் அப்துல்லா யாக்கோப்பிடமிருந்து இம்மாதம் எட்டாம் தேதி பெறப்பட்ட அதிகாரப்பூர்வ கடிதத்தை தொடர்ந்து எஸ்பிஆர் அந்த முடிவை எடுத்ததாக அதன் செயலாளர் டாக்டர் இக்மால் ரூடின் ஈஷாக் தெரிவித்தார் காலியான சட்டமன்ற தொகுதியில் அறுபது நாட்களுக்குள் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டுமென கிளந்தான் மாநில அரசாங்க சட்டத்தின் நாற்பத்தாறாவது விதி குறிப்பிடுகிறது ஆனால் கிளந்தான் நடப்பு சட்டமன்ற காலம் நிறைவடைய இன்னும் இரு ஆண்டுகளுக்கும் குறைவாகவே உள்ளது நடப்பு சட்டமன்றம் கலைக்கப்படும் தேதியிலிருந்து ஈராண்டு காலகட்டத்தில் ஏதேனும் தேதியில் ஒரு தொகுதி காலியானால் அங்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என கிளந்தான் சட்டமன்ற தலைவர் எஸ்பிஆரிடம் விளக்கியதாக டத்தோ இக்மால் ரூடின் விவரித்தார் கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி மெல்லோர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முகமது யுஸ்மான் யூசுப் காலமானதை தொடர்ந்து என் இருபத்தி மூன்று மெல்லோர் சட்டமன்ற தொகுதி எதிர்பாரா வகையில் காலியானது தொடர்பில் கிளந்தான் சட்டமன்ற தலைவரிடமிருந்து நேற்று அறிக்கையை பெற்றது முன்னாள் அரசாங்க தலைமைச் செயலாளர் துன் ஹமட் சர்ஜி அப்துல் ஹமீத் இறந்துவிட்டதாக சமூக ஊடகங்களில் பகிரப்படும் தகவலை அவரது புதல்வர் அரிஃப்துவா மறுத்துள்ளார் மலேசிய தேசிய பல்கலைக்கழக மருத்துவமனையின் கோவிட் தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் தமது தந்தையின் உடல்நிலை சீராக இருப்பதாக அவர் கூறினார் துன் ஹமாட் சர்ஜி தொடர்பில் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் தகவல் உண்மைக்கு புறம்பானவை இம்மாதம் மூன்றாம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் விரைவில் குணமடைய அனைவரும் பிரார்த்திக்குமாறு துவா கேட்டுக் கொண்டார் கடந்த வெள்ளிக்கிழமை துன் சர்ஜி கோவிட் நைன்டீன் தொற்றால் பாதிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக பிஜிஎம் கால்ஃப் அமைப்பு தமது பேஸ்புக் அகப்பக்கத்தில் பதிவிட்டிருந்தது அவர் அந்த அமைப்பின் ஆவார் எண்பத்தி ரெண்டு வயதான துன் ஹமர் சார்ஜி அப்துல் ஹமீத் முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதிர் முகமது பிரதமராக இருந்த காலகட்டத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு வரை அரசாங்க தலைமைச் செயலாளராக பொறுப்பு வகித்தார் பெர்லிஸில் போதைப்பொருள் விநியோகிப்பை மேற்கொண்டு வந்த முக்கிய நபர் உட்பட எழுவரை போலீசார் கைது செய்தனர் அந்த அதிரடி நடவடிக்கையில் ஆறு லட்சம் ரிங்கெட்டுக்கும் கூடுதல் மதிப்புடைய நூற்று அறுபத்தைந்து கிலோகிராம் கஞ்சா ஷாபு வகை போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டன இவ்வாண்டு மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய பறிமுதலாகவும் அது கருதப்படுகிறது அவற்றுடன் மூன்று லட்சத்து எண்பத்து ஒன்பதாயிரம் ரிங்கீட் மதிப்பூடிய மூன்று கார்களும் பத்து மோட்டார் சைக்கிள்களும் கைப்பற்றப்பட்டன கைது செய்யப்பட்ட அனைவரும் இருபத்தி ஏழிலிருந்து ஐம்பத்தோரு வயதுக்கு இடைப்பட்டவர்கள் ஆவர் ஈராயிரம் ரிங்கிட் கையூட்டை பெற்றதாக ஷாலாம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் போலீஸ் அதிகாரிகள் மூவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை காலத்தில் அனுமதிக்கப்படாத நடவடிக்கையில் ஈடுபட்ட ஆடவர் ஒருவரின் செயலை மூடி மறைக்க அவர்கள் கையூட்டு பெற்றதாக அறியப்படுகிறது எனினும் மொஹமட் தௌஃபிக் அப்துல் ஆசீஸ் மொஹமட் பாசிலி நொர்டீன் மற்றும் ஷாருல் நொர்ஹான் சிரஹான் ஆகிய மூவரும் அக்குற்றச்சாட்டை மறுத்தனர் பினாங்கு உள்ள ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பில் பிறந்தநாள் விருந்து நிகழ்ச்சியில் கலந்துகொண்ட பதினோரு அந்நிய நாட்டவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர் அவர்களில் மூவர் பெண்கள் பிற குடியிருப்பாளர்களுக்கு இடையூறை ஏற்படுத்தும் வகையில் அவர்கள் பாடல்களை சத்தமாக ஒழிக்க செய்ததாக கூறப்படுகிறது பொது மக்களிடமிருந்து புகார் பெறப்பட்டதை அடுத்து நேற்றிரவு பதினோரு மணி அளவில் போலீசார் அதிரடி சோதனையை மேற்கொண்டனர் ஜோஹர் ஜோஹர்பரு தம்போயில் கம்பி தயாரிப்பு தொழிற்சாலை ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டது அதில் கிடங்கு மற்றும் தயாரிப்பு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்த பகுதி முற்றிலும் தீக்கிரையானது ஐந்து இயந்திரங்களின் துணையுடன் தீயை அணைக்கும் பணிகளில் நாற்பது தீயணைப்பு மீட்புத்துறை உறுப்பினர்கள் ஈடுபட்டனர் பத்து நிமிட போராட்டத்திற்கு பின் தீ கட்டுப்பாட்டுக்குள் வரப்பட்டது கிளாந்தான் குவா மூசாங்கிலுள்ள ரப்பர் மற்றும் பழ தோட்டங்களை கடந்த சில நாட்களாகவே காட்டு யானை ஒன்று மீண்டும் நாசமாக்கி வருகிறது பயிர்கள் பேரளவில் நாசமானதால் விவசாயிகள் அதிருப்திக்கும் வருத்தத்திற்கும் ஆளாகினர் ஏப்ரல் மாதத்திலிருந்து அப்பகுதியை காட்டு யானைகள் தாக்கியிருப்பது இது மூன்றாம் முறையாகும் அறுபத்து நான்காவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு எம்ஏஎம் மலேசிய மோட்டார் பந்தய அமைப்பு மெய்நிகர் வாயிலான போட்டி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்துள்ளது இணையம் வாயிலான மின்னியல் விளையாட்டுத் துறையில் தங்கள் ஆற்றலை நிரூபிக்க இது ஒரு சிறந்த வாய்ப்பாக கருதப்படுகிறது அப்போட்டி இம்மாதம் மூன்று முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் ஆயரேசிங் கிராண்ட் துரிஸ்மோ ஸ்பாட் மற்றும் ரேஸ் ரூம் ஆகிய மூன்று பிரிவுகளை அப்போட்டி உள்ளடக்கியுள்ளதாக எம் ஏ தலைவர் தான்ஸ்ரீ மொக்சானி துன் மகாதிர் தெரிவித்தார் இதற்கு முன் அமல்படுத்தப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையின் போது ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த மெய்நிகர் போட்டியில் குறைந்தது இருநூற்று பத்து பேர் பங்கெடுத்தனர் விளக்கமும் குரல் அறுநூற்று எழுபத்தி ஏழு செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் ஒரு செயலில் ஈடுபடுகின்றவன் அச்செயல் குறித்து முழுமையாக உணர்ந்தவனின் கருத்தை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் நிறைவடைகின்றன ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் எங்களோடு இணைந்ததற்கு நன்றி கோவிட் நைன்டீன் கொள்ளை நோயை ஒன்றிணைந்து வெல்வோம் நம்மை தற்காப்போம் அனைவரையும் பாதுகாப்போம்